நற்பவி யோகிராம் சுரத்குமார், மதிப்பிற்குரிய எனது பெற்றோர்களுக்கும் வணக்கத்திற்குரிய எனது ஆசான்களுக்கும் எங்கும் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் பணிவான வணக்கம். நற்பவி, நிறைய பொருளை இழந்து வாழ்றவங்க, பொருளே என்னால் சேர்க்க முடியலன்னு சொல்கிறவங்க, அதாவது நான் வந்து ரொம்ப பெரிய பணக்காரராகணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தகவல் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயம் எல்லாமே தெய்வ வழிபாடுகள் தான். புதிய நீங்கள் உழைக்கணும், உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கணும், இல்லைன்னா அதுக்கு மேலே உங்களோட சேமிப்பு உயரணும் அப்படிங்கிற ஒரு கருத்தில் தான் இந்த வழிபாட்டை சொல்லியிருக்கேன். மூட நம்பிக்கையோடு இருக்க வேணாம், நான் சொன்ன கருத்துக்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அதாவது இதில் வந்து மூன்று வழிபாடுகள் உண்டு. இந்த வழிபாட்டில் முக்கியமாக நம்ம எடுக்கக்கூடிய வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு தரும். அதுவும் குறிப்பாக ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடை இருக்குது, ஒரு திருமண தடையை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். 108 நாள் எச்சு முழுங்கக்கூடாது, இதுதான் இதில் வந்து சீக்ரெட்டு. இது வந்து பெரிய ஒரு அற்புதம். இதெல்லாம் நான் தான் பண்ணி ரிசல்ட் எடுத்திருக்கேன். தூங்கி எழுந்தோன்னே ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு தண்ணி கூட குடிக்கக்கூடாது, எச்சில் முழுங்கக்கூடாது. முஸ்லீம்ஸ் மாதிரி அவங்க ரம்ஜான் விரதம் இருக்கும்போது எச்சில் முழுங்க மாட்டாங்க. அந்த மாதிரி எச்சில் முழுங்காமல் தீபம் ஏற்றணும். 108 நாள் அற்புதமாக சொல்லி அடிப்பார் பைரவர். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும், ஃபாலோ பண்ணுங்கள். அது போலவே நீங்கள் வந்து அடுத்தது பைரவர் வழிபாடு நான் சொன்ன மாதிரி ஏற்றுங்க. அல்லது அந்த மாதிரி எங்களால் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க, அதாவது தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு மிளகு தீபம் இது போல் எச்சு முழுங்காமல் பெரிய நல்ல ஒரு பெரிய அகல் எடுத்து 27 மிளகுகள் அதில் போட்டு நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய், வேப்பெண்ணெய் மூணும் கலந்து தீபம் ஏற்றி வச்சுருங்க. வீட்டில் அல்லது கோவிலில் தனித்தனியாக ஏற்றி வைங்க. இது போல் ஏற்றிடுங்க. பைரவர் வழிபாடு முடிஞ்சது. இரண்டாவதாக நீங்கள் பண்ணக்கூடிய வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா குபேரன் வழிபாடு. குபேரன் வந்து பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர். குபேர பகவான் செல்வத்தின் அதிபதி, செல்வத்தின் அதிதேவதைன்னு நம்ம சொல்கிறோம். இந்த குபேரனை நீங்கள் எப்படி வழிபடணும் அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மாலை 5 முதல் 7 மணிக்குள்ளே உள்ள இந்த குபேர நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு உள்ள தலைவாசலுக்கு உள் பக்கமாக குபேர தீபம், குபேர விளக்குன்னுலாம் இப்போ கிடைக்குது, வெங்கலத்தில் கிடைக்குது. அந்த குபேர விளக்கை வடக்கு நோக்கி எரியிற மாதிரி பச்சை கலர் திரி போட்டு ஏற்றிட்டு, அதாவது உங்கள் வீட்டில் வந்து குபேரனோட பரம், குபேரன்னா சைனீஸ் குபேரன் கிடையாது, நம்மளோட சங்கநிதி பதுமநிதியோட உள்ள குபேரன் படம், மகாலட்சுமியுடன் குபேரலட்சுமியுடன் இருக்கக்கூடிய குபேரன் படத்துக்கு ஒரு தாமரை மலர், செந்தாமரை மலர் வச்சு வீட்டு வாசலுக்கு உள்ள இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். இது இரண்டாவது. மூன்றாவது, வந்த வந்த செல்வம் தங்க, தங்கன செல்வம் பெருக. இந்த விஷயத்துக்கு வாராகி வழிபாடு, ஏன்னா கண் திருஷ்டி, செய்வினை, ஏவல், பில்லி சூனி ஏதாவது ஒன்றுனால உங்களோட நீங்கள் சேமித்த செல்வம் கரையக்கூடாது, வீணாக போகக்கூடாது. அப்போ இந்த இடத்துல எதிரிகளை ஜெயிக்க, உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள கண் திருஷ்டியினால் ஏற்பட்டுள்ள விபரீத நிகழ்வுகளுக்கு விடுதலை கிடைக்க நீங்கள் வந்து வாராகி வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு தரும். இந்த வாராகிக்கு வந்து பஞ்சமி திதியில், அதுவும் குறிப்பாக தேய்பிரை பஞ்சமி திதியில், வீட்டில் நிலத்துக்கு அடியில் விளையக்கூடிய சர்க்கரை வெள்ளை கிழங்கு, மரவள்ளி கிழங்கு அல்லது உருளைக்கிழங்கு கூட நீங்கள் வைக்கலாம். வச்சு உப்பு இல்லாமல், குறிப்பாக இதில் 2 கிழங்குகளை எடுத்துக்கலாம் நீங்கள், சர்க்கரை வள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, பனங்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்குகளை உப்பு இல்லாமல் வேக வச்சு அம்பாளுக்கு இரவு நேரத்தில் 7 மணிக்கு மேலே நீங்கள் வந்து பஞ்சமி அன்னைக்கு வராகிக்கு வச்சு பூஜை பண்ணி நீங்கள் வந்து அதை நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பிரசாதமாக இது போல் இந்த மூன்று வழிபாடுகளையும் தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரும் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி.